இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டுனா நமக்கு என்ன நடக்குங்கிறதே புரியாது, என்ன செய்ய போகிறதுங்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம முடிவுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையே ஒரு மாதிரி திசை திரும்புறதுக்கு கூட வழி இருக்குது. இப்படிலாம் நிறைய காரியங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பதட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசமாக இருந்தால் நீ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆங்கிலத்தில் அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா, விசுவாசிக்கிறவன் அவசரப்பட மாட்டான் அப்படின்ட்டு. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவசரப்பட மாட்டான். வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையாக காத்திருந்த ஆபிரகாமை போல அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். உபத்திரவம் தான், நெருக்கம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் யோபோ குறித்து நம்ம பார்க்குறோம், அவன் ரொம்ப பொறுமையாக இருந்தான், நிதானமாக பேசினான். அதனால தான் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தைரியமாக அவனால் சொல்ல முடிந்தது. சகலத்தையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பதறக்கூடாது. ஏன் பதட்டம் வருது? கடந்த காலத்தில் இதே மாதிரி ஒன்று நடந்தது, அதே மாதிரி நடந்துருமோன்னு நினச்சி தானே நான் பதறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தானே இப்போ அறிகுறிகள் அடையாளங்கள்லாம் தெரியுது. அப்போ அதனால தான் இந்த பதட்டம் என்னை அறியாமலே வருது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழசெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. கர்த்தர் யார் தெரியுமா? புதிய காரியத்தை செய்கிறவர், புதிதாக மாற்றுகிறவர். சகலத்தையும் அவர் புதிதாக மாற்றும்போது கடந்த காலங்களில் நடந்தது போலவே நடக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன் பதட்டம் வருது அப்படின்னு கேட்டு பார்த்தா, நாளைய தினத்துக்கு நான் என்ன செய்வேன், எதிர்காலத்தை நினச்சா எனக்கு என்ன வந்துடுது, ஒரே பதட்டமாக இருக்குது. ஐயோ பிள்ளை வளருது, கல்லூரிக்கு போகணுமே, படிப்புக்கு எவ்வளோ செலவாகும், பதட்டமாக இருக்குது. கல்யாண வயசு வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுக்கணும், பதட்டமாக இருக்குது. வீட்டுக்கு கட்டுமான வேலை நடந்துகிட்ருக்கு, தேவைகள் சந்திக்கப்படணும், பதட்டமாக இருக்குது. சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், இந்த பலவீனம் நாளைக்கு எப்படி மாறுமோ தெரில, பதட்டமாக இருக்குது. இப்படி எதிர்காலங்களை நினைத்த உடனே பதட்டமாக இருக்குது. ஆனால் நீ எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்? காலங்கள் அவர் கையில் இருக்குது. அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். நாளைய தினத்துக்காக நீ கவலைப்படாதன்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்தினவர். அப்போ பதட்டப்படாமல் அவசரப்படாமல் என்ன செய்யறது? கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். வசனம் நமக்கு தெரியும்ல, உங்கள் பிரச்சனையை கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, உங்கள் பாரத்தை கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, உங்கள் பயத்திற்கு என்ன காரணம் கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, உங்கள் அவசரத்துக்கு என்ன காரணம் கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் பயப்படாமல் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருப்பீர்களானால் காரியம் கைகூடி வரும், காரியம் மாறுதலாய் முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்வார், உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கப்படும். தேவனே, விசுவாசிக்கிற நாங்கள் அவசரப்படாமல் பதட்டமடையாமல் இருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.